ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பிஸ்னஸ் ஐடியா, சத்து மாவு பிஸ்னஸ். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த சத்து மாவு வந்து நம்ம கடையில் வாங்குவோம், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து வறுத்து அரைச்சி எடுத்துப்போம். இது பார்த்திங்கன்னா, நான் ரீசெண்டாக நான் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஐடியா பார்த்தேன். ஒருத்தவங்க இதை பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா, சீப்பாகவும் இருந்தது, பெஸ்ட்டாகவும் இருந்தது, ஐடியா சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இதை. நம்ம வந்து நம்ம ஒரு பெரிய ப்ராடக்ட் கேள்விப்பட்டிருப்போம், அந்த நேம் நான் சொல்லலை. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேக்கெட் ஒரு சின்ன சின்ன பேக்கெட்ஸில் எல்லா சிறுதானியங்களையும் அடைச்சி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு இது பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான அமௌண்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 85 ரூபா தான் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட்ஸில் 13 தானியங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1 கிலோ பேக்கெட். அப்போ பாருங்கள், ரொம்ப குறைவான ரேட்டு தான். சில கடையில் பார்த்தீங்கன்னா இது எம்ஆர்பி வந்து 85 ரூபீஸ்னு போட்டிருக்காங்க, ஆனால் நமக்கு தரது 75 ரூபீஸ் தான் தராங்க. இதை நம்ம வந்து வாங்கி வறுத்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். என்ன அப்படின்னா, இதில் ஒரு இந்த கான்செப்டில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம மாவை வாங்குகிறோன்னா அந்த மாவில் ஏதாவது கலப்படம் பண்ணியிருக்கோ என்ன இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கம்மி மார்ஜினாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. இது கொஞ்சம் வேலை இருக்குது, அவ்வளோதான். ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட் வந்து 13 பொருள் அவங்களே வந்து வச்சிடுறாங்க. நம்ம ஜஸ்ட்டு வறுக்கணும், அதை வந்து அரைக்கணும். நீங்கள் வீட்டில் இருக்க லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸாக போட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை, நீங்கள் வந்து மாவாக கூட அரைச்சி கொடுக்கணும்னா கொடுக்கலாம். அப்படி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது செய்ய தெரியணும் அப்படின்னா அதோட லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே அந்த சத்து மாவு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் போட்டிருக்கேன். அந்த மாவு வந்து நாங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நல்ல சுத்தமான ப்ராடக்டை எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நீங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்தீங்க, மாவாக கொடுத்தா கூட வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சத்து மாவில் அவ்வளோ நிறைய ஒரு சத்து மிகுந்த பொருட்கள்லாம் இருக்குது. அதனால் மார்னிங் வந்து ஒரு டம்ளர் டீ காஃபிக்கு பதில் நம்ம இதை கூட குடிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து பழைய பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாவோட நம்ம எந்த பிஸ்னஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.